எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜான்சீனாவோட டபுள் டபுள்யூ ரிட்டர்னை உறுதி செய்த ஜான்சீனா, ரோமன் ரிங்ஸை சண்டைக்கு இழுக்கும் கோடி ரோட்ஸ், ஏஇடபிள்யூவுக்கு சென்ற ஜான் மோரிசின், சாஷா பேங்க் அண்ட் நயோமிக்கு என்னாச்சு, ராண்டி ஓட்டன் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் உறுதி. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கிய காரணம் ஃபேன்ஸுங்க கிட்ட ஸோ ட்ரூ மேக்இன்டயரை வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இந்த யூகே பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் அட் த கிளாஷ் அப்படின்ற ஒரு பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 நடக்க போகுது. ஸோ இந்த பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயருக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்கும், குறிப்பாக ரோமன் ரிங்ஸோட சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் ட்ரூ மேக்இன்டயர் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை டபுள் டபுள்யூ வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த யூகே பேப்பருக்கான டிக்கெட்டை வந்து அவரு கூட சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு வேற லெவலான ஒரு எதிர்பார்ப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ டபுள் டபுள்யூ என்ன பண்ண போறாங்க, ஸோ அந்த யூகே பேப்பர் வியூ செப்டம்பர் 3 நடக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக சாஷா பேங்க் அண்ட் நயோமிக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்டாக ஒரு 6-pack சேலஞ்ச் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் வர்சஸ் டியூ பர்ப் வர்சஸ் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் ஆஸ்கா வர்சஸ் சாஷா பேங்க் வர்சஸ் நயோமிக்கான ஒரு 6-pack சேலஞ்ச் மேட்ச். இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஹெலினஸ் செல் பேப்பர் வியூல ஸோ ரா உமன் சாம்பியன்ஷிப்காக பியாங்கா பிளரோட மோதுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் 1 கண்டென்டர் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணும் போது கூட சாஷா பேங்க்கும் நயோமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவோட பேக் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது குறிப்பாக ரா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களோட சாம்பியன்ஷிப் பெல்ட்டை ஸோ ராவில் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பல வகையான ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸை சண்டைக்கு எழுக்கும் கோடி ரோட். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டபுள் டபிள்யூக்கு அகைன் ரெஸ்ல்மேனியா 38 ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்ததோட அவரை ஓரளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து கோடி ரோட்ஸ் நான் டபுள் டபிள்யூக்கு வந்ததே 1 world சாம்பியன். ஸோ ஒரு முறை டபுள் டபிள்யூ சாம்பியனோ ஸோ ஒரு முறை யூனிவர்சல் சாம்பியனோ நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணாரு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நான் டபுள் டபிள்யூக்கு திரும்ப வந்துட்டேன். ஸோ டபுள் டபிள்யூக்கு நான் திரும்ப வந்ததுக்கு காரணமே நான் வந்து வேர்ல்ட் சாம்பியனை டபுள் டபிள்யூல வின் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். அதே சமயம் இப்போ ரோமன் ரிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியனே வச்சுட்டு இருக்காரு. ஸோ ரோமன் ரிங்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஸோ ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி நான் தான் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி, ஸோ ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணுறதுக்கு நான் தான் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நான் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி கண்டிப்பாக சாம்பியன் ஆவேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட் சொல்லியிருக்காரு. ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் மணி இந்த பேங்க் பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நடத்த போகிறாங்க. ஸோ அதில் மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் இருக்குது. ஸோ மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை இந்த வருஷம் வின் பண்ணுறவங்களுக்கு ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கோடி ரோட்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணார் அப்படின்னா ஸோ அவருக்கான இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்ன நடக்க போதே, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆவாரா, கோடி ரோட்ஸ் ஆசைப்பட்டது நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அடுத்தபடியாக ஜான்சீனாவோட டபுள் டபிள்யூ ரிட்டர்னை உறுதி செய்த ஜான்சீனா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சீனாவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக சம்மர் ஸ்லாமுக்கு வந்தார், ரோமன் ரிங்ஸோட ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜான்சீனாவை காணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனா ஜூலை மாதம் வரப்போறாரு, அவரோட 20 இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போறாரு, அவருக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சீனா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவரோட மூவியை பற்றி நிறைய விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதே சமயம் டபுள் டபிள்யூ பற்றியும் பேசியிருக்காரு, குறிப்பாக நீங்கள் திரும்பவும் டபுள் டபிள்யூக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ மேபி நான் கூடிய சீக்கிரம் டபுள் டபிள்யூக்கு போகலாம், ஏன் சம்மர் ஸ்லாமில் கூட ஒரு மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நாளாக ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஜான்சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டபிள்யூ கண்டினியூஸாக வரப்போகிறாரு, அவருக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதான் ஜான்சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜான்சீனா வந்து ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு வந்தார் அப்படின்னா அவர் யாரு கூட என்ன மாதிரியான மேட்ச் விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னரோட ஒரு லாங் டைம் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஆப்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டபுள் டபிள்யூ சூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு பக்கம் சின்ஸ்கே நாகமுராவை கொண்டு வந்தாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரை கொண்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த ரெண்டு பிளானையுமே டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்ல்மேனியா பேக்லாஷ்லேயும் அவரோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு ஹெலன் எஸ் எல் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அவரோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த நேரத்தில் ஒரு புது ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ வரப்போகிற ஸ்மாக் டவுனில் ஆர்கே ப்ரோ வர்சஸ் த ஊசோஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான யூனிஃபிகேஷன் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிடலுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணி மேட்ரிடல் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை ஹெலன் எஸ் எல் பேப்பர் வியூலையும், ஸோ அந்த பேப்பரையும் முடிஞ்சதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட அடுத்த ரெண்டு ஆப்போனண்ட் மேட்ரிடல் ராண்டி ஓட்டனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, குறிப்பாக மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவை. ஸோ டபுள் டபிள்யூ பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அதனால ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ராண்டி ஓட்டன் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பரில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், கடைசியாக 2014 சம்மர் ஸ்லாமில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மோதிகளை. ஸோ தினமும் ராண்டி ஓட்டன் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் இந்த வருஷம் மணி இந்த பேங்க் பேப்பரில் நடந்தால் எப்படி இருக்கும், ஸோ ஹெலன் எஸ் எல் பேப்பர் வியூவில் ரோமன் ரிங்ஸ் மேட்ரிடலோட மோதுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ரோமன் ரிங்ஸோட அடுத்து ராண்டி ஓட்டன் மோதனா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.